ஜெரோகிராஃபின்ற புகைப்பட நகலெடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர் செஸ்டர் கார்ல்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1906 பிப்ரவரி 8 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டனில் இருக்கிற சியாட்டலில் ஒலாஃப் அடால்ஃப் கார்ல்சனுக்கும் எலன் கார்ல்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் செஸ்டர் ஃப்ளாய்டு கார்ல்சன். இவருடைய அப்பா ஒரு சாதாரணமான கூலி வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முறைப்படி படிக்காத ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனாலே இவருடைய குடும்பம் ரொம்ப ஒரு வறுமையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ வறுமை குடும்பத்தில் இருந்தபோதும் செஸ்டர் கார்ல்சன் ஒரு சாதாரணமான குழந்தையாக அவர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் செஸ்டர் கார்ல்சன் ஒரு சாதாரணமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாலும் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருடைய உடல்நிலை சாதாரணமாக இல்லாத போது அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இவருடைய அப்பா கூலி வேலை தான் பார்த்து வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமே இவங்களுடைய வீட்டுக்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தது. இந்த ஒரு சூழலில் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே நோயினால் பாதிக்கப்படுறனால இவருடைய அப்பா வேலைக்கு போகிறத அடிக்கடி நிறுத்துறாங்க. இதன் மூலமாக வருமானம் கிடைக்காம போது இன்னொரு பக்கம் மருத்துவ செலவுகளும் இவருடைய அப்பா அம்மாவுடைய உடல்நிலைக்காக வந்து செலவழிக்கப்படுது. இதனாலே இவங்க ஏற்கனவே வறுமையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதை விட ரொம்பவும் ஒரு ஏழ்மை நிலைமைக்கு வந்து இவங்களுடைய குடும்பம் தள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால இவங்க வாழக்கூடிய பகுதி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க. இதனால இவங்க 1910 சரியா செஸ்டர் கார்ல்சனுக்கு 4 வயசு இருக்கும்போது மெக்சிகோவில் போய் ஒரு 7 மாசம் வந்து கழிக்கிறாங்க. அந்த 7 மாசங்களும் இவருடைய அப்பா அம்மாவுடைய உடல்நிலை வந்து சரியாகவே இல்லை. மறுபடியும் டிபர்க்லோசஸ் மாதிரியான நோயினால் தொடர்ந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால நம்ம வாழக்கூடிய சூழல் எல்லாமே சரியாக தான் இருந்திருக்குது, நம்மளுடைய உடல்நிலை தான் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே வந்து 1910 திரும்பிடுறாங்க. இதன் பிறகு இவரை படிக்க வைக்கணும், என்ன தான் வந்து ஏழ்மையில நிலைமையில் இருந்தாலும் இவருடைய அப்பா படிக்கலை அம்மா படிக்கலை, ஸோ அவங்களுடைய மகனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி செஸ்டர் கார்ல்சனை அங்கே இருக்கக்கூடிய கிராமர் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் சேர்ந்த பிறகு செஸ்டர் கார்ல்சன் வந்து ஒரு சராசரியான ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக சும்மா ஒரு நார்மலாக வந்து படித்து வந்திருக்கிறாங்க. படிப்பில் அந்தளவுக்கு வந்து செஸ்டர் கார்ல்சனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. காரணம், மற்ற குழந்தைகளுடைய வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மாவே அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இதனால் நிறைய விஷயங்கள் அவங்களால கற்றுக்க முடிஞ்சுது. ஆனால் செஸ்டர் கார்ல்சனுடைய அப்பா அம்மா படிக்காதனால இவங்களால் அந்தளவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியல பள்ளி பாடங்களை. இருந்தபோதும் செஸ்டர் கார்ல்சனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரில்லியண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதையும் படித்து தெரிஞ்சுக்கிறதையும் ஓரளவுக்கு வந்து அவங்க முனைப்போடு இருந்திருக்கிறாங்க. இதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. அது எல்லாமே செஸ்டர் கார்ல்சனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இவருடைய அப்பா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியான கண்டுபிடிப்பாளர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே செஸ்டர் கார்ல்சன் அவளுடைய பள்ளி படிப்பில் கவனத்தை செலுத்துறது பதிலாக இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியான கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முனைப்போட அவங்க சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாமே செஸ்டர் கார்ல்சன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவருடைய அப்பாவுடைய உடல்நிலை அம்மாவுடைய உடல்நிலை இன்னமும் கூட அதிகமாக வந்து உடல்நிலை மோசமடைய ஆரம்பிக்குது. இதனால இவருடைய 8வது வயதில், அதாவது செஸ்டர் கார்ல்சனுடைய 8வது வயதுலேருந்து 1914 இவர் வேலைக்கு போகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து வருது. இதனால இவர் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்த போதும் இன்னொரு பக்கம் படிப்பு போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களை செஸ்டர் கார்ல்சன் இந்த ஆர்ட் ஜாப்ஸ் அப்படின்ற சின்ன சின்ன வேலைகள் வந்து இவர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பிரிண்டர்கிட்ட போய் இவர் போய் ஜாபுக்காண்டி சேர்றாங்க. அந்த பிரிண்டர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை வந்து அவர் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்படி இவர் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து இவர் வந்து வேலை பார்க்கும்போது ஒரு ஆர்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் பண்ணுறது ஒவ்வொரு மிஷினும் வந்து எப்படி ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் எப்படி வந்து ஜேர்னல் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே அந்த ஒரு சமயத்தில் செஸ்டர் கார்ல்சன் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவருக்கு இந்த பிரிண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய ஆர்வமும் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த டைப்ரைட்டரும் அந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்தது. அந்த டைப்ரைட்டர்லையுமே இவர் போய் உட்காந்து டைப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இவருடைய ஓனரும் அனுமதிக்கிறாங்க. ஸோ இதுவும் கூட செஸ்டர் கார்ல்சனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த ஒரு சமயம் தான் 1916 செஸ்டர் கார்ல்சனுக்கு 10 வயசு இருக்கும்போது இவரே ஒரு டைப் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரை வந்து திஸ் அண்டு தட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரை இவரே வந்து டைப் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவருக்கு அந்த டைப்ரைட்டர் மேலே இருக்கட்டும் பிரிண்டிங் ப்ரெஸ் மேலே இருக்கட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் இந்த ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டே இவங்களுடைய ஆண்டி ஒருத்தவங்க, அதாவது இவங்களுடைய அத்தை ஒருத்தவங்க செஸ்டர் கார்ல்சனுக்கு 1916 கிறிஸ்துமஸ் பொழுது, அதாவது செஸ்டர் கார்ல்சனுடைய 10வது வயதில் ஒரு டாய் டைப்ரைட்டரை வந்து, அதாவது ஒரு பொம்மை டைப்ரைட்டரை வந்து பரிசளிக்கிறாங்க. அந்த டைப்ரைட்டரை பார்த்தோன்னே அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி செஸ்டர் கார்ல்சன் வந்து நடிச்சிடறாங்க. அவருடைய ஆஃபீஸில் பயன்படுத்துகிற மாதிரியே
பொம்மையே ஒரிஜினல் அப்படின்னு. ஆனால் அது வந்து பொம்மை, ஒரு டாய் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரொம்பவே வருத்தப்படுறார் செஸ்டர் கார்ல்சன். இந்த வருத்தம் பிற்காலத்தில் எப்படியாவது இந்த டைப்ரைட்டரை வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து செஸ்டர் கார்ல்சனுடைய மனசில் ஆழமாக பதிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு சூழல்லையும் தொடர்ந்து இவர் வேலை பார்க்குறது வந்து குறையவே இல்லை. இன்னொரு பக்கம் இவர் வந்து இவருடைய கிராமர் ஸ்கூலில் வந்து படிப்பையும் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இன்னொரு பக்கம் சான் பெர்னார்டினோ அப்படின்ற ஒரு ஹைஸ்கூலில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண பிறகு தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய 13வது வயதுலேருந்து, அதாவது 1919 ஆண்டுலேருந்து, இன்னும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஏன்னா இந்த ஒரு சமயம் இன்னமும் கூட இவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில், குறிப்பாக இவருடைய அம்மா மலேரியானால் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல நோய்கள் வந்து வீட்டில் வருது. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான அந்த மருத்துவ செலவுக்கும் வந்து நிறைய பணம் தேவைப்படுது. அப்படின்றனால பகலில், அதாவது இவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் வேலைக்கு போகணும், அந்த ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே 3 மணி நேரம் வேலைக்கு போவார் செஸ்டர் கார்ல்சன். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் வேலைக்கு போயிடுவார். ஸோ இது மாதிரி தான் செஸ்டர் கார்ல்சனுடைய வாழ்க்கை முழுக்கவே இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1923 செஸ்டர் கார்ல்சனுக்கு வெறும் 17 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா வந்து இவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போயிடுறாங்க நோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு. இதன் பிறகு ரொம்பவே கஷ்டத்தில் செஸ்டர் கார்ல்சன் மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் வந்து தள்ளப்படுறாங்க. இதன் பிறகும் இவருக்கு வந்து படிப்பில் இருந்த ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவர் கரெக்டாக இவருடைய ஸ்கூல் படிப்பையும் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு ரிவர்சைட் ஜூனியர் காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. மேஜர் சப்ஜெக்டாக அவர் கெமிஸ்ட்ரி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜ் போன பிறகும் கூட ஒரு பக்கம் இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மாதிரி ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராமாக தான் இருந்தது. ஸோ அதனால அந்த காலேஜ் போய் இவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இவர் பரீட்சை எழுதி இந்த மாதிரி கற்றுக்கிறத விட நிறைய இந்த கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கலாக செய்ய வைப்பாங்க. இதன் மூலமாக தொழிலுக்கு ஏதாவது பிற்காலத்தில் ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஸ்டர் கார்ல்சன் இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜில் ஜாயின் பண்ண பிறகும் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது வந்து நிறுத்தவே கிடையாது. இது மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ரிவர் சைட்லேயே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து இவருடைய அப்பாவை தங்க வைக்கிறாங்க. இவருடைய அப்பாவுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப உடல்நிலை முடியாமல் தான் இருந்தது. ஸோ இவர் தான் வந்து அந்த ஒரு சமயம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இவருடைய அப்பாவையும். இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு 1926 இந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னொரு ஒரு காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க, இந்த ரிவர்சைட் ஜூனியர் காலேஜிலேருந்து. ஸோ அங்கே போன பிறகு இவர் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்த இவர் இவருடைய க்ளோஸ் ப்ரொஃபஸராக ஒருத்தர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து மாறுறாங்க. இதனால் அவருடைய சப்ஜெக்டை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் தான் கெமிஸ்ட்ரியிலேருந்து இவர் ஃபிசிக்ஸுக்கு வந்து மாறுறாங்க. ஸோ அப்போ பிஎஸ் ஃபிசிக்ஸ் வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1930 இவருடைய 24வது வயதில் தான் செஸ்டர் கார்ல்சன் வந்து படிப்பை முடிக்கிறாங்க பிஎஸ் ஃபிசிக்ஸ். இப்படி இவர் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு கிட்டத்தட்ட நிறைய நிறுவனங்களுக்கு வேலை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 82 நிறுவனங்களுக்கு வந்து நிறைய கடிதம் எழுதுகிறாங்க, வேலைக்கு வரேன் வேலைக்கு வரேன் அப்படின்னு. ஆனால் யாருமே வந்து செஸ்டர் கார்ல்சனை வந்து எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ இறுதியாக வந்து பெல் டெலிஃபோன் லேப்ஸ் அப்படின்னு லேபரேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுருக்கமாக பெல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் செஸ்டர் கார்ல்சனுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அந்த லேபில் போய் இவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுலேயே இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, குறிப்பாக இந்த பேட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது ஒவ்வொரு கண்டுபிடிப்பை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா பேட்டன்ட் பண்ணுறதுக்காண்டி வரக்கூடிய அந்த பேட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேட்டன் அட்டர்னிக்கு அசிஸ்டண்ட்டாக, ஒரு பேட்டன் வழக்கறிஞருக்கு அசிஸ்டண்ட்டாக இவரை வந்து செஸ்டர் கார்ல்சனை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெல் ஆப்ஸில் தான் நடக்குது. இந்த ஒரு சமயம் தான் இவர் பேட்டன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்படி பேட்டன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவர் போன பிறகு பல விஷயங்களை வந்து இந்த ஒரு சமயம் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்குமே ஒவ்வொரு பேட்டன்ட் எடுக்கும்போது அந்த பேட்டன் மூலமாக அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதையும் செஸ்டர் கார்ல்சன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் தானும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முனைப்போடு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு சமயத்தில் இவர் ஏற்கனவே வேலை பார்த்து வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து இவருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த அந்த ஓனர் பிரிண்டர் ஒருத்தர் அவருடைய பழைய அந்த பிரிண்டிங் மிஷினை வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செஸ்டர் கார்ல்சன் அதையுமே வாங்கி ஒரு பக்கம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக வந்து நடத்த தான் செஞ்சாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாமல் இல்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய பிரச்சனைகளும் உண்டாக ஆரம்பிச்சிருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இவர் இந்த பிரிண்டிங் மிஷினை வந்து வாங்கும்போது இவருக்கு $1500 வந்து கடனாகவே அந்த ஒரு சமயத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோ கடனை மீட் ஆகணும், ஒரு பக்கம் இவருடைய அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள் செஸ்டர் கார்ல்சனுக்கு இருந்தது. அத்தனை பிரச்சனை மேலே கடந்து இந்த பெல் ஆப்ஸில் தொடர்ந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான்
யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்கவே இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது, மிகப்பெரிய டிப்ரெஷன் அப்படின்றது வந்து அந்த நாட்டையே உலுக்கி போட ஆரம்பிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றதும் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் அந்த ஒரு சூழலில் 1933 செஸ்டர் கால்சனுக்கு 27 இருக்கும்போது இவருடைய அப்பாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் இறந்து போன பிறகு இந்த ஒரு சமயத்தில் செஸ்டர் கால்சன் வந்து ஒரு தனியான நபர் ஆயிடுறாங்க. கரெக்டாக அப்போ இவருக்கு இவர் வேலை பார்த்து வரக்கூடிய பெல் ஆப்ஸில் இருந்து இவருக்கு வேலையும் வந்து போயிடுது. ஸோ அந்த ஏற்கனவே அமெரிக்கா முழுக்க வேலையின்மை ஏற்படுது அப்படின்றனால இந்த ஒரு சமயம் இவருக்கு இந்த பெல் ஆப்ஸில் இருந்தும் வேலை போயிடுது. வேலை போன பிறகு வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை தேடி அலைகிறாங்க. ஆரம்பத்தில் இவருக்கு ஆஸ்டினன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபேமில் வந்து இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அதில் போய் இவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஓராண்டு மட்டும்தான் வேலை பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு கம்பெனியும் கூட 1934 ஃபுல்லாக வந்து சரிஞ்சிருச்சு. கரெக்டாக அந்த 1934 தான் எல்சா வான் மெலன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவருடைய 28 செஸ்டர் கால்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் நிறைய வேலை தேடி அலைகிறாங்க. அப்போ தான் பிஆர் மெலோரி அப்படின்ற ஒரு கம்பெனி, இன்றைக்கி வந்து அது டியூரசெல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, அந்த ஒரு கம்பெனியில் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அதே மாதிரி பேட்டன் டிபார்ட்மெண்ட்டில், ஸோ அந்த பேட்டன் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு வேலை கிடச்ச உடனே செஸ்டர் கால்சன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அந்த பேட்டன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த பேட்டன் எடுக்க வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு படித்தும் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் ஜெர்மனி ஹங்கேரியை சேர்ந்த ஒரு ஃபிசிசிஸ்ட், ஒரு இயற்பியலாளர் ஒருத்தர் பால் செலனி அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. அவருடைய ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு ஜேர்னலில் வந்து படிக்கிறாங்க. இது படித்த பிறகு இவரும் ஒரு கண்டுபிடிப்பை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்தில் இருந்து தான் செஸ்டர் கால்சன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவர் லாவும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், லா படித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு சவாலாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி 1936 நியூயார்க் லா ஸ்கூலில் போய் இவர் என்ரோல் பண்ணுறாங்க. என்ரோல் பண்ணி நைட் நேரத்தில் போய் இவர் லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் லா படிக்க ஆரம்பித்த பிறகு இவர் மேலே நிறைய கடன் இருக்குது. அந்த கடனை கழிக்கிறதுக்காக காலையில் முழுக்க வேலையும் பார்த்தாகணும். அந்த வேலை பார்த்தாலும் இவரால் கடனை வந்து சரியாக கட்ட முடியல. இந்த ஒரு சூழலில் இவர் லா படிக்கும்போது லா சம்மந்தமான புத்தகங்கள் வாங்கணும். ஆனால் அந்த புத்தகங்கள் வாங்குறதுக்கும் செஸ்டர் கால்சனுக்கு பெரிய அளவில் பணம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அதை வச்சுட்டு லைப்ரரிக்குள்ளே போய் யாருக்குமே தெரியாமல் ஒரு புக்கை வந்து எடுத்துக்கிட்டு அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ பிரிண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிண்ட் பண்ண வேண்டியது, இது மாதிரி இவர் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இது ஒரு முறை தெரிஞ்சிருது. அதாவது அந்த காலத்தில் எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிரிண்டிங் மிஷினில் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பரில் முழுக்க முழுக்க அந்த எழுத்துக்கள் மேலெல்லாம் அப்படியே கெமிக்கலை வந்து தடையிடுவாங்க. உதாரணத்துக்கு ஏபிசி அப்படின்னு எழுத்து இருக்குன்னா, ஏபிசி அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த வேர்டில் வந்து இவங்க ஒரு கெமிக்கல் வந்து தடவிடுவாங்க. அந்த கெமிக்கல் மை மாதிரி இருக்கும், தடவுன பிறகு அந்த கெமிக்கல் மேலேயே ஒரு பேப்பரை அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஏபிசி அப்படியே இதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க செஸ்டர் கால்சன். ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் அப்படின்னா, இப்படி பிரிண்ட் பண்ணி இப்படி எடுக்கும்போது ஏபிசி அப்படின்னு இப்படி இருக்கிறது, இப்படி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே தலைகீழ மாறும், இந்த பக்கம் போயிடும் அப்படியே. அதாவது நம்ம கண்ணாடியில் ஒரு எழுத்தை இப்படி பார்த்தோம்னா எந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியுமோ அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ இதனால் வேறு வழி இல்லாமல் கையாலே எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் தள்ளப்படுறாங்க. ஸோ கையாலே எழுதணும் அப்படின்னு சொல்லி கையாலே இவர் வந்து கை உடைய உடைய அந்த லைப்ரரியில் போய் கிடைக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து எழுதவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எழுதி அதை காப்பி பண்ணிட்டு போய் இவர் படிக்கிறது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் தான் இவருக்கு யோசனை வருது, நம்ம ஏன் புதுசாக ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, இதை ஈஸியாக காப்பி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி செஸ்டர் கால்சனுக்கு. இப்படி இந்த பக்கம் இவருக்கு யோசனை வரும்போது அந்த நேரத்துலலாம் இவங்க எந்த மாதிரி வந்து பிரிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிக்கலை பயன்படுத்தி ஒரு வெட்டாக இருக்கும், ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் பிரிண்டிங் பண்ணுறது அப்படின்ற இவர் பண்ணக்கூடிய முறை மாதிரி இருக்காது, அது கரெக்டாக ஆப்போசிட்டாலாம் வராமல் எழுத்து இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி வந்து அடிப்பாங்க அந்த பேப்பரை, அதுக்கு மேலே அப்படியே எழுத்து வந்து வந்துடும். ஸோ அந்த பேப்பரை எடுத்த பிறகு ஒன் சைடு பேப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது, ரெண்டு சைடுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த பேப்பரில் அந்த ஈரமான அந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் காயப்போடணும், அந்த பேப்பரை எடுத்து ரொம்ப நேரம் காயப்போட்ட பிறகு அது காஞ்ச பிறகு அதை எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்படி வச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக கெமிக்கல் தடவித்து அதுக்கு மேலே இப்படி பேப்பரை வச்சு இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் அந்த கெமிக்கல் வேறு வேறு இடங்களில் ஃபார்ம் ஆகி எழுத்துக்களே வந்து அழியிற மாதிரியும் வந்து பிரச்சனை இருந்தது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தான் செஸ்டர் கால்சன் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து ட்ரையாக வந்து ட்ரை ரைட்டிங்காக இருக்கணும், அதாவது உலர்ந்த நிலையில் இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பவுடரை பயன்படுத்தி எழுதுகிற மாதிரி வரணும், அந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செஸ்டர் கால்சன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஜெர்மனி ஜேர்னலில் இவர் படிக்கிறாங்க. அந்த ஹங்கேரியை சேர்ந்த ஒரு இயற்பியலான பால் செலேனி அப்படின்றவர் எழுதியிருந்த ஒரு ஜேர்னல். அதில் இவர் என்ன எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே வந்து இவருக்கு பொருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒளிமின் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல மின்சாரம் அப்படின்ற ஒரு சில பொருள்களில் வந்து பாயாது. ஆனால் அதே பொருள்கள் மேலே ஒளி கதிர்கள் வந்து படும்போது இதன் பிறகு மின்சாரத்தை பாய்ச்சணும் அப்படின்னா அதில் வந்து மின்சாரம் பாயும். ஸோ இதைத்தான் வந்து ஒளிமின் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு தான் இந்த ஒரு சமயத்தில் செஸ்டர் கால்சன் வந்து அந்த ஜேர்னல் மூலமாக படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பட்டு துணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் பேப்பர், இது மாதிரியான விஷயங்களை தேய்க்கும் போது வரக்கூடியது தான் நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரெண்டுமே பயன்படுத்தினா நம்ம நினைக்கக்கூடியது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி செஸ்டர் கால்சன் யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்காக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் லா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே. அப்போ 1937 அக்டோபர் 6 அன்னைக்கு முதல் முறையாக இவருடைய பேட்டன் டிபார்ட்மெண்ட்டில் இவர் வேலை பார்க்கக்கூடிய பேட்டன் டிபார்ட்மெண்ட்லேயே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸுக்கு செஸ்டர் கால்சன் வந்து பேட்டன் பண்ணுறாங்க. ஏன் பேட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு படி, அதாவது அந்த நேரத்தில் இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபோட்டோ காப்பிங் மிஷினை வந்து கண்டுபிடிக்கலை. இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இவர் கண்டுபிடிக்க ஒவ்வொரு பார்ட் அந்த இயந்திரத்தில் கண்டுபிடிக்க இவர் வந்து பேட்டன் வாங்கிட்டே வராங்க. ஏன்னா இவர் பேட்டன் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறனால இவருக்கு நல்லா தெரியும். பேட்டன் வாங்கலைன்னா வேறு யாராவது பேட்டன் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து இவரால் அந்த இயந்திரத்துக்கு வந்து அந்த பொருளை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு. இதனால் இவர் முன்கூட்டியே வந்து பேட்டன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1937 அக்டோபர் 6 அன்னை அந்த நாள்லேருந்து. ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டுபிடிக்க இவர் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய வீட்டிலேருந்தே இவருடைய மனை முன்னாடியே வச்சுட்டு இவருடைய வீட்டிலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. பல முறை அது விபத்துக்குள்ளாச்சு, எரிஞ்சு வெடித்து செதறினது. அதனால செஸ்டர் கால்சனும் வந்து பெரிய அளவில் வந்து அடிபட்டாங்க, காயப்பட்டாங்க. இருந்தபோதும் இவருடைய தொடர் முயற்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இறுதியாக ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டு மேலே ஒரிஜினல் பேப்பர், அதாவது எழுத்துக்கள் கொண்ட பேப்பர் வைக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பேப்பர், சாதாரணமான பேப்பர் வைக்கணும். ஸோ இதன் மூலமாக இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒளிமின் நிகழ்வு அது எப்படி அப்படின்னா, இப்போ வெள்ளை பேப்பர் இருக்குது, அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பால் எழுத்து எழுதியிருக்காங்கன்னு வைங்க. இப்போ நார்மலாக ஒரு நேம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா த கிரேட் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த த கிரேட் அப்படின்னு எழுதியிருக்கிற இடம் இப்படி இருக்குன்னா, கீழேருந்து ஒளி அந்த லைட் அப்படின்றது வந்து அடித்தாங்கன்னா மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக லைட் தெரியும். ஆனால் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நிழல் மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு ஒரு செவுத்தில் அடிங்க, அந்த டார்ச்சோடைய ஒளி அந்த செவுத்தில் இருக்கும்போதே உங்களுடைய கையை அந்த டார்ச்சுக்கு இடையில கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய கையோடைய ஷேப் அப்படியே அந்த ஒளி அந்த இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒளியில் நிழலாக வந்து தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து நம்ம என்ன சிம்பிள் காட்டாலும் அந்த பக்கம் வந்து அது பிளாக்காக வந்து அது ஒரு ஷேடோவாக வந்து தெரியும் பாருங்கள். இதே மாதிரி தான் வெள்ளை பேப்பரில் இந்த பக்கம் லைட் அடிக்கும்போது அந்த ஒளி மின் வந்து கடத்தி இன்னொரு பக்கம் அந்த மின்சாரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அப்படியே பிளாக்காக தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு பிளாக் பவுடரோ கலர் பவுடரோ பயன்படுத்துறது மூலமாக அந்த ஒளியை இன்னொரு பேப்பரில் அப்படியே அச்சடிக்க முடியும் அந்த எழுத்துக்களை. அதுவும் ரொம்ப துல்லியமாக, ஏன்னா சாயங்கள் அந்த கெமிக்கல்லாம் பயன்படுத்தும் போது அந்த லிக்யூட் மாதிரி இருக்கிறது அங்கங்கே செதறி சில எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பவுடரை வந்து கரெக்டாக பயன்படுத்தும் போது சரியான அவ்வளோ இந்த பக்கம் வந்துடும் ஜெராக்ஸ் அப்படின்றத செஸ்டர் கால்சன் வந்து உறுதிப்படுத்தி 1938 அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த முயற்சியோடு இவர் ஈடுபடுறாங்க. அப்போ தான் கோர்னே அப்படின்ற ஒரு நபரையும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய அசிஸ்டண்ட்டோடு சேர்ந்து 1938 அக்டோபர் 22 அன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கு முதல் முறையாக அந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து ஆரம்பத்தில் இதை வந்து எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இயந்திரத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்ச பிறகு 1939 இந்த இரண்டாம் உலகப்போர் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. இப்படி இரண்டாம் உலகப்போர் நடக்க ஆரம்பித்தோடனே செஸ்டர் கால்சன் யோசிக்கிறது, அவ்வளோதான் போல, இப்படி உலகப்போர் வேலை ஆரம்பிச்சிச்சு, நம்மளால் இதை வந்து விற்க முடியாதோ அப்படின்ற பிரச்சனை. இதனால் இவர் கண்டுபிடிச்ச இந்த இயந்திரத்தை வந்து இன்னும் மேம்படுத்த வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயந்திரத்தை இன்னும் நிறைய உருவாக்கி நிறைய இடங்களுக்கு வந்து விற்பனையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இவர் கையில் பணம் இல்லாமல் இருந்தது. அதனால் மொதல் வேலையாக இவருடைய இயந்திரத்தை வந்து பேட்டன் பண்ணிவிட்டு 1939 பல நிறுவனங்களில் போய் இவர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இவருக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படின்ற ஐபிஎம் நிறுவனத்துக்கு கூட செஸ்டர் கால்சன் போய் இந்த மாதிரி ஒரு இயந்திரம் தயாரிப்போம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஏற்றுக்கலை. எதனால் ஏற்றுக்கலாம் அப்படின்னா, அவங்க இதை சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னு சொல்லி இதனாலே இதை வந்து தவிர்த்துடுறாங்க. இதன் பிறகு 1942
இவருக்கு வந்து அந்த பேட்டன்ட்டும் வந்து கிடச்சிருது முதல் முறையாக செஸ்டர் கார்ல்சனுக்கு. ஸோ அந்த பேட்டன் வந்து இவர் வாங்கிட்டு, அதாவது கரெக்டாக அது அக்டோபர் 6ஆம் தேதி தான் 1942 ஆண்டு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டன் வந்து இவருக்கு கிடச்ச பிறகு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் வந்து ஒரு ஹாப்பி, இன்னொரு பக்கம் வந்து இந்த மிஷினை வந்து நிறைய நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் செஸ்டர் கார்ல்சன் ஈடுபடுறாங்க. அப்போ தான் 1944ஆம் ஆண்டில் இவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து பட்டேல் மெமோரியல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்னொரு ஒரு, அதுவும் வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் ரஷல் டபிள்யூ டேட்டன் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்கிறாங்க, இவருடைய கொலீக், அங்கேயும் வேலை பார்க்கக்கூடியவர். ஸோ அவர்கிட்ட செஸ்டர் கார்ல்சன் இதெல்லாம் சொல்லி இந்த கம்பெனி சார்பாக செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி வந்து அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ஆனால் ரஷல் டபிள்யூ டேட்டன் தான் சொல்கிறாங்க, இது வந்து பெரிய அளவில் இருக்கும், இந்த மிஷினை வந்து இன்னும் நம்ம மேம்படுத்தணும்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு. ஆரம்பத்தில் அவங்க வந்து அது வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த பேப்பர் வந்து ஒளியை கடத்துமோ அந்தந்த பேப்பரில் மட்டும்தான் இந்த எழுத்துக்களை வந்து ஜெராக்ஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்தனால அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷல் டபிள்யூ டேட்டன் வந்து சொன்ன பிறகு அதை ஒத்துக்கிறாங்க. இதனால் 1944ஆம் ஆண்டுலேருந்து இவர் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு சமயத்துலேருந்து செஸ்டர் கார்ல்சன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது ஒரு பக்கம் இது பொது வாழ்க்கை போயிட்டுருக்கா. 1945ஆம் ஆண்டு இவருடைய பர்சனல் லைஃப்பில் இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இதன் பிறகு அதே சமயம் இவர் வந்து இன்னொரு ஒரு பொண்ணை டோரிஸ் ஹெலன் ஹட்ஜின் அப்படின்ற இன்னொரு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் அவங்கள வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவதா. இந்த ஒரு சமயத்தில் தான் 1946ஆம் ஆண்டில் இன்னொரு ஒரு ஹெலாய்ட் அப்படின்ற இன்னொரு கம்பெனிக்கும் இந்த விஷயம் சம்மந்தமாக தெரிய வருது. அதாவது இந்த பட்டேல் அப்படின்ற இந்த ஒரு இன்ஸ்டியூட் சார்பாக, இந்த ஒரு நிறுவனம் சார்பாக ஜேர்னலும் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம், ஜெரோகிராஃபி மிஷின் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜேர்னலை வந்து ஹெலாய்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து படிச்சிடறாங்க. ஸோ அந்த ஹெலாய்ட் அப்படின்ற படித்த பிறகு நேராக செஸ்டர் கார்ல்சனையும் இந்த பட்டேல் அப்படின்ற நிறுவனத்தையும் அணுகி, நம்ம வந்து மூணு பேரும் வந்து சைன் பண்ணி லைசன்ஸ் வாங்கி நானும் வந்து நிறைய பணம் கொடுக்குறேன், நிறைய நம்ம என்னென்ன முன்னேற்றம் பண்ணணுமோ அத்தனை முன்னேற்றமும் பண்ணி இந்த மிஷினை விற்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வந்து சைன் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஹெலாய்ட் கம்பெனி சார்பாக அப்போ இருந்த சிஇஓவான ஜோசப் வில்சன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஸோ சொன்ன பிறகு மூணு பேருமே 1948ஆம் ஆண்டு சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி இதன் பிறகுலேருந்து இவங்க நிறுவனம் சார்பாக வந்து அறிவிக்கப்படுது. 1948ஆம் ஆண்டில் ஹெலோயிட் சார்பாக வந்து அறிவிக்கப்படுது இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு. ஸோ முதல் முறை இவங்க வந்து 1950ஆம் ஆண்டு அந்த ஒரு சமயத்தில் இவங்க வந்து ஜெராக்ஸ் மாடல் ஏ அப்படின்னு சொல்லி, அது வந்து ஜெரோகிராஃபி மாடல் ஏ அப்படின்னு ஒரு மிஷினை வந்து இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் அது ரொம்ப தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயமாக அந்த ஒரு சமயத்தில் போயிடுது. காரணம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒளியை கடத்தக்கூடிய பேப்பரில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தனால இது வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்கப்படலை. இருந்தாலும் இந்த ஆர்மி சம்பந்தமாக அப்போ தான் வந்து ஜோசப் வில்சன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் ஆர்மியை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சிக்னல் கோர்ப்ஸ், அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் மேப் உருவாக்குறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இதை காப்பி பண்ணலாம், ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தனால அவங்களுக்கு வந்து அந்த யூஎஸ் நேவியில் மட்டும் இதை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது செஸ்டர் கார்ல்சன் அவங்களுடைய டீமுக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ இதிலிருந்து கண்டினியூவாக வந்து ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அது இன்னொரு பக்கம் செஸ்டர் கார்ல்சன் அந்த மிஷினை வந்து முன்னேற்றுவதற்குண்டான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1954ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஜோசப் வில்சன் அப்படின்ற ஹெலாய்ட் நிறுவனத்துடைய நிறுவனம் வந்து இந்த கம்பெனியோடைய பேர் ஏதாவது ஒன்று சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ தான் 1955ஆம் ஆண்டில் ரேங்க் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் சார்பாக இவங்களுடைய அந்த நிறுவனம் சம்மந்தமான வெளியிடக்கூடிய அந்த ஜேர்னல்லாம் படித்து இந்த மாதிரி மிஷின் இருக்கிறது அப்படின்ற அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் இந்த ஹெலாய்ட் நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டில் அப்படின்ற கொடுத்துட்டு பட்டேல் இன்ஸ்டியூட் வந்து விலகிடுறாங்க இதிலேருந்து. ஆனால் செஸ்டர் கார்ல்சன் விலகலாம், அவருக்கு நிறைய பணம் கிடச்சிது. பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மிஷினை வந்து முன்னேற்றக்கூடிய அந்த டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் அந்த ரேங்க் ஆர்கனைசேஷன் வந்து சொல்கிறாங்க, நாங்களும் பணம் கொடுக்குறோம், இதை வந்து நம்ம பெரிய அளவில் கொண்டு போவோம் அப்படின்னு. அப்போது ஹெலாய்ட் நிறுவனம் வந்து பட்டேல் அப்படின்றது சின்ன நிறுவனம், ஆனால் ஹெலாய்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க் ஆர்கனைசேஷன் அப்படின்றது மிகப்பெரிய நிறுவனம். ஸோ அவங்க கை கோர்த்தாங்கன்னா உலக அளவில் இந்த மிஷினை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க
கூட கை கோர்க்குறாங்க. ஸோ செஸ்டர் கால்சன், ஹெலாய்ட், அதே மாதிரி இந்த ரேங்க் ஆர்கனைசேஷன் அப்படி மூணு பேரும் இணைஞ்சு ஒரு விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மிஷின் தொடர்பாக. அப்போ தான் 1958 தான் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருவோம். அந்த ரெண்டு பேரும் வந்து ஜாயின் வென்ச்சராக சேர்றாங்க பாருங்கள், ஹெலாய்டும் அதே சமயம் இந்த இவங்களுடைய இன்னொரு பக்கம் இருக்கிற ரேங்க் ஆர்கனைசேஷன். ஸோ ரெண்டு பேரும் சேர்றனால சாரி 1956 அந்த ஒரு சமயத்தில் இந்த மிஷினுக்கு பேர் வந்து ஜெரோகிராஃபியோ இல்லைனா எலக்ட்ரோஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வேணாம், ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெரோகிராஃபி அப்படின்றதுக்கு பேர் வந்து இது கிரீஸ் மொழியில் ஜெரோ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ட்ரை அப்படின்னு, அதாவது உலர் அப்படின்னு அர்த்தம். கிராஃபி அப்படின்னு சொல்லும்போது ரைட்டிங், எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலர் எழுத்துக்கள், உலர் எழுதுதல் அப்படின்றது தான் இதை வந்து ஜெரோகிராஃபி அப்படின்னு இருந்தது. ஸோ இது வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஜெரோகிராஃபி அப்படின்னு நிறைய இருந்தது, ஆனால் எல்லாமே டூப்ளிகேட்டாக இருந்தது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாததாக இருந்தது. ஸோ அதே பேரை வச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ஜெரோகிராஃபி, ஏற்கனவே எலக்ட்ரோகிராஃபி எலக்ட்ரோஃபோட்டோகிராஃபியாக இருந்தது ஜெரோகிராஃபியாக மாறுது, இந்த ஒரு சமயத்தில் இது ஜெராக்ஸாக மாறுது. இதன் பிறகு 1958 இந்த ஹெலாய்ட் நிறுவனம் இவங்களுடைய ஃபுல் நேமை வந்து ஹெலாய்ட் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லியும் மாற்றிடுறாங்க. ஸோ இதன் பிறகு தான் இவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது பயங்கரமாக நடந்தது. குறிப்பாக 1960 இவங்க வந்து ஒரு மாடல் வந்து செப்டம்பர் மாதம் அறிவிக்கிறாங்க, அதுதான் வந்து ஜெராக்ஸ் 914 அப்படின்னு சொல்லி, அதாவது 914 ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷின் அறிவிக்கிறாங்க. இந்த மிஷின் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இயங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதோடைய துல்லியமான ஒரு விஷயம், அதே மாதிரி அது ட்ரையாக இருக்கும், ரொம்ப வந்து வெட்டாக ஈரமாக இல்லாமல் ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப எந்த விதத்துலேயுமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லாமல் ரொம்ப உடனடியாக வந்து அதை வந்து நகல் எடுக்க முடியும். ஏன்னா அந்த நேரத்துலலாம் இந்த ஈரம் பட்டது அப்படின்னா அதை வந்து காய வைக்கணும், அது வரைக்கும் கைப்படக்கூடாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இது எல்லாமே கடந்து இது ரொம்ப குயிக்காகவும் முடியுது, செலவும் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப தரமாகவும் துல்லியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்றது இந்த ஒரு சமயத்தில் தான் பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. ஸோ அது முழுக்க முழுக்க ஹெலாய்ட் ஜெராக்ஸ் அப்படின்றவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கம்பெனி பேர் அந்த, அதாவது ரேங்க் ஆர்கனைசேஷன், ஹெலாய்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்களே அந்த ஜாயின்ட் வென்ச்சர் கோலியை. இந்த மிஷினுடைய பேர் வந்து ஜெராக்ஸ் கிடையாது, இந்த மிஷினுடைய பேர் ஜெரோகிராஃபி இல்லைனா எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படியும் இல்லைனா ஃபோட்டோ காப்பியிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபோட்டோ காப்பியர், ஃபோட்டோ காப்பிங் அப்படின்னு இதுதான் வந்து ஒரிஜினல் நேம். இந்த ஜெராக்ஸ் அப்படின்றது கம்பெனி நேம் தான். ஆனால் போக போக 1965 இந்த நிலைமையிலலாம் இந்த உலகம் முழுக்க பரவ பரவ இதோடைய பேர் வேறு வேறு கம்பெனி வந்து பயன்படுத்தினாலும் மக்கள் இதை ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் இப்போ வரைக்கும் கூட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான பேர் இந்த மிஷினுக்கு ஃபோட்டோ காப்பி தான். நம்ம ப்ராப்பராக சொல்லணும்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை போய் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம சொல்லும்போது இதை வந்து ஒரு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா இப்படி தான் சொல்கிறோம் அந்த கம்பெனியோடைய பேர் சொல்லி அந்தளவுக்கு அந்த கம்பெனி வந்து நிலைநாட்டினாங்க. அதே சமயம் செஸ்டர் கால்சனும் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, அந்த பணத்தை பல மக்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த ஃபோர்ப்ஸ் மாதிரியான மேகசின்ஸ்லாம் இவருடைய சொத்து மதிப்பு வந்து $150 மில்லியன் அப்படின்னு சொல்லிலாம் பகிரங்கமாக சொல்லும்போது செஸ்டர் கால்சன் சொல்கிறாங்க என்னுடைய சொத்து மதிப்பு $50 மில்லியன் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி டோரிஸ், இந்த இரண்டாம் மனைவி டோரிஸ், இவங்ககிட்ட வந்து செஸ்டர் கால்சன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் சாகும்போது ஏழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவரும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த நபர் 1968 செப்டம்பர் 19 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னால இவருடைய 62 செஸ்டர் கால்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய பேர் சொல்லும் விதமாக இந்த ஜெராக்ஸ் அப்படின்ற எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது, ஏன்னா டிஜிட்டலைஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த முன்னேற்றம் டெக்னாலஜி வைஸ் எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் இந்த ஜெராக்ஸ் அப்படின்ற இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் கம்மியான செலவுலேயே நம்மளால் ஒரு விஷயத்தை நகல் எடுத்துட முடியும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக செஸ்டர் கால்சன் தான். அவர் இதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதெல்லாம் முடியாது, ட்ரை ரைட்டிங்லாம் முடியாது, இந்த உலர் எழுதல் அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதெல்லாமே வந்து சாத்தியமாக்கி காட்டினதும் செஸ்டர் கால்சன் தான். ஸோ இப்பேற்பட்ட செஸ்டர் கால்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.